हेलो फ्रेंड्स वेलकम टू वेदा वीट समयल नम्मा इन्नैक्की पाक्कपो रेसिपी कायगरी एदु सेक्काम टक्कुनु उडनडिया सेय्यक्कूडिय टेस्टियान ओरु सांबार रेसिपी एप्पडि पण्रदुन्नु पाक्कलाम। 15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 பெரிய தக்காளி. வெங்காயத்தை நீங்கள் முழுசாகவும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் வந்து அதை தனியாக எடுத்து வைப்பாங்கன்னா பொடிஸ் பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. குக்கர் வச்சு குக்கர் சூடானதும் 3 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் வந்து கடுகுளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்ச பிறகு நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடுங்க. 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிடுங்க. இதெல்லாம் நல்லா வதக்குங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, ஆனால் வந்து நல்லா ஓரளவு குக் ஆகணும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வேகணும். இது வதங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. 1/2 டீஸ்பூன் வந்து இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் வந்து நான் பாசிப்பருப்பு ஆட் பண்ணுறேன். டேபிள் ஸ்பூனில் 4 டேபிள் ஸ்பூன். இப்போ பாசிப்பருப்பு சேர்த்த பிறகு பாசிப்பருப்பையும் இந்த வெங்காயம் தக்காளியோடு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் வறுத்த பிறகு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள். சாம்பார் தூளையும் நல்லா 1 நிமிஷம் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சைஸ் டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி. இப்போ க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வந்து நல்லா குழஞ்சி போகணும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி கொஞ்சம் மல்லியில் தூவி சர்வ் பண்ணிடலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து சாம்பார் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் இட்லி தோசைக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த அளவு சாம்பார் வந்து ஒரு 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ.